ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும், லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பெரிய பிரச்சனை ஆயிடும். போய் ஜூஸ் சொல்லுப்போ. டேய், நான் ஜூஸ் தான்டா கேட்டேன். உனக்கு இல்ல, சைத்தான் சைக்கிள்ல வருது. புது பையன், டீ நமக்கு ஏத்த மாதிரி இல்லையே. ஆமா, அது சின்ன பையன், ஏதோ தெரியாம பண்ணிட்டாப்ல தாசு. இனிமேலாம் அப்படி பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். டேய் இவனே, முதல்ல நீ ஒரு மேட்டர் தெரிஞ்சுக்கணும். ராயபுரத்துல இருக்கவனா ஐட்டங்காரன் கிடையாது. இங்க மீன் வெட்டுறவன்ல இருந்து ஐடில வேலை செய்யற வரைக்கும் இருக்கான். உப்பு காத்து பட்டு கழுவாத முஞ்சி அப்படிதான் இருக்கும். அதுக்கு நான் ஐட்டங்காரன் நினைச்சு தூக்கிட்டு வந்துருவே. நான் கூட தான் ஐட்டங்காரன். அப்படியே ஒரு சொறி விடுவா. ஐயோ, இது பயந்துருச்சு தாசு. ப்ரோ, இனிமேல் கரெக்டா இருந்துருவாப்ல. உங்க வேலையை மட்டும் பாருங்க. சரிதா,
போன் சொல்றாருல்ல சேகர மறந்துட்டியா? ஓடு இருந்தாதான் நம்ம ஆளுங்களுக்கு வாசகர உட்காரு. ஒன்ன தானே உட்கார சொன்னேன், மாமா பையன்லாம் உட்காரா? இல்லைனா அது நீ உட்காரு. சேகர் நீ என்னமோ இவங்க கூட வந்திருக்கிறத பார்த்தா பொண்ணுங்களை கடத்துகிற மேட்டரை பற்றி பேச வந்திருப்ப போல இருக்க. ஆனால் அதுக்காக நீ வரல? அதெல்லாம் ஒன்றும் இல்லைனா, ஃபாரின்லேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு, பொண்ணுங்களை கடத்தி கப்பல் வழியாக கைமாற்றணும். அதை ஹார்பரில் பண்ண முடியாது. நீ மனசு வச்சிங்கன்னா காயப்போத்திலே பண்ணலாம். நம்ம பசங்களுக்கும் வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும். சுமாராக எவ்வளோ கிடைக்கும்? அதுனா பீஸுக்கு ஏற்ற ரேட்டு 1 ரூபா வரைக்கும் பார்க்கலாம். அப்போ காசுக்காக என்ன வேணாலும் செய்யலான்ற? காசுக்காக என்ன வேணாலும் செய்யலண்ணா. அப்போ சேகரை இங்கேயே மட்டம் பண்ணலாம். எவ்வளோ தருவீங்க? ஐயா 1 லட்ச ரூபா தர்றேன், இவனை நானே முடிக்கிறேன். ஐயா 5 லட்ச ரூபா தரேன், சேகரோட சின்ன உடையும் பெரிய உடையும் சேர்த்து நானே பார்த்துக்கிறேன். ஐயா ஐயா அவனை வெளில அனுப்புறேண்ணா, அவனை நான் போடுறேன். ஐயா நாலுலேருந்து அண்ணா நகரம் நம்ம கண்ட்ரோல் வருது, எல்லா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸும் நமக்கு தான். ஐயா என்ன சேகரே, பொண்ணுங்களோட உனக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்க, காசுக்காக என்ன வேணாலும் செய்யலாமா? முடியாதுல்ல. சேகரே கல் குவாங்கரே கடல் மாத்திரே என்னது, கல்லை கட்டி கடலை இறக்கிடுவேன்னு சொன்னல்ல? நீ பொழப்புக்கு தான் ரவுடி, அண்ணன் பிறந்ததுலேருந்தே ரவுடி. வீட்டுக்கு தாம்மா வந்துட்டு இருக்கேன். டேய் சாப்பிட்டியாடா? அவன் சாப்பிடல போல இருக்கு, அவனுக்கு சேர்த்து சோத எடுத்து வை. என்னடா இங்க வண்டி நிறுத்திருக்க? நைனா குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து தூக்கிடா. நைனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நைனா இத்தனை வருஷமா அவன் கூட இருந்ததுக்கு பின்னாடி பொருள் வச்சிருக்கேன். நைனா எப்படியாவது தப்பிச்சிருக்க. நைனா என்ன பண்ணிருக்க? வயசாயிடுச்சு சுபையா, உன்னெல்லாம் எத்தனை பேர் வந்தாலும் சமாளிச்சிருவேன். நேற்று 4 பேருக்கே மூச்சு வாங்கிடுச்சு. நேற்று ஏதோ தப்பிச்சிட்டேன், நமக்கு எதுனா ஒன்றா யார் பார்த்துக்கிறது? 40 வருஷமாக நம்மளே நம்பி இருக்குதுங்கள, தினத்துக்கு வேற 2 மாதத்தில் படிப்பு முடிய போகுது. அவளையும் நல்லா பார்த்துக்கணும், ஏரியாவையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஏன்னா ஊரை சுற்றி எதிரிங்களை வளர்த்து வச்சுருக்கோம். அடுத்து நைனா சேர் நான் உட்கார்றவன் என் மாப்பிள்ளையாக தான் இருக்கணும், அதுக்கு நீ தான் பொறுப்பு. ஊரெல்லாம் தேடுங்க, மாசம் ஒருத்தனை இறக்குங்க. இறக்குறேன்னா ஒரு மாடர்ன் பாகுபலியை இறக்குறேன். இந்த சென்னை சிட்டிகளை அட்ராசிட்டி பண்ற நம்ம மாப்பிளைய நான் கண்டுபிடிக்கிறேன். சுகுமுக நீடுற என்ன கன்றாவித, நம்ம மாப்பிள்ள வேற லெவல்ரா. மணமக்கள் பீடத்துக்கு முன்பாக வரவும். ஜோனு மழை ஜில்லுன்னு காத்து, நீயும் நானும் மட்டும் நைட்ல தனியா. அந்த டைம்ல நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? நானே சொல்றேன், அதுக்கு முன்னாடி எனக்கு விஜய் பட்டனோட டிக்கெட் வாங்கி கொடுறா. ஒரு டிக்கெட் உனக்கு, இன்னொரு டிக்கெட்டு பாப்பான் வச்சுப்பேன்டா. என்னோட
சில்லுன்னு காத்து, நீயும் நானும் மட்டும் நைட்ல தனியா. அந்த டைம்ல நான் உனக்கு என்ன கொடுப்பேன் நானே சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுறா. ஸ்கூட்டியா? ம், எதுக்கு? எவ்வளவு நாள் தான் நானே உன்னை கட்டி பிடிச்சிட்டு வருது, நீயும் என்ன கட்டி பிடிச்சிட்டு வரணும்ல. ஜோனு மழை, சில்லுன்னு காத்து, நீயும் நானும் மட்டும் தனியா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே தனியா. இப்ப நீ எனக்கு என்ன கொடுப்ப? இன்விடேஷன் கொடுப்பேன். என்ன இன்விடேஷன்? என் கல்யாண இன்விடேஷன். ஜோனி அண்ணா, ஜோனு மழை, ஒரு அண்ணனா எனக்கு நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க, அப்படியே என் கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருங்க. மறக்காம மோதிரம் வாங்கிட்டு வந்துருங்க. அண்ணனா, மோதிரம். மணமக்கள் மோதிரத்தை மாற்றிக்கொள்ளலாம். தொலைய கூடாதுன்னு ஜோனிய கையிலே போட்டிருக்கான். பிடுங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஜானி எனக்கு வலிக்காது. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பான். மணமக்களுக்கு வாழ்த்துக்கள். நவ் யூ ஆர் எ மேரிட் கப்பிள். ஜோனு மழை, காத்து, நானும் மட்டும் தனியா. பசங்க நம்பாதே, உன்னை ஏமாற்றும், ஊரை ஏமாற்றும், கண்ணீரில் மாற்றும் காதல் கொள்ளாததே. ஃப்ரெண்டை நீ நம்பு, என்றும் உனக்காக சீன் போட்டு சாவா, நட்பு மெய்யானது. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், கண்ணீரில் மாட்டும். இருக்கா, இங்க காசு வாங்கிட்டு அங்கே கூத்தடிக்கிறியா? பேமெண்ட் கட்டு. சாரி சார். சொல்லுறத கேளு, பொண்ணுங்க எல்லாமே கொட்டி விடும் பேலு. Thank you.
மச்சான் நான் சொல்லுறத கேளு, ரெண்டே தந்துடுவா சாஞ்சு கட்டா தோலே. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் கண்ணீரில் மாட்டும் காதல் கொள்ளாதே. ஃப்ரெண்டை நீ நம்பு என்று உனக்காக சீன் போட்டு சாவா நட்பே மெய்யானே. உங்களில் யார் அடுத்த நைனா? இது ராயபுரத்தின் செல்ல நைனாக்கான தேடல். பொருளோட வாங்க, பொண்ணோட போங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட கண்டஸ்டன்ட் எல்லாருமே லார் லாரே வந்திருக்காங்க. வெளியூர் ரவுடிங் எல்லாருமே கத்தி கடப்பற எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துருக்காங்க. ஆனா என்ன சொல்லுங்கண்ணா, எல்லா கிஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. நமக்கு தேவையான மாப்பிள்ளை நம்ம கண்டுபிடிச்சலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கண்டஸ்டன்ட் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட கத்திட்டு இருக்காங்க. நம்ம கண்டஸ்டன்ட பாப்போம், நைனா ஆகுறதுக்கான குவாலிபிகேஷன் என்னன்னு கேப்போம். கமன் கமன் கேமரா கமன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பேசிட்டு இருக்கும்போது உன் பையன் வாயில ஏதோ பண்ணிட்டு இருக்கான். என்ன மேட்ரு? என்ன சொல்ல சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் சார் பண்ணல. என்னன்னா நான் சொல்ல வரது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுக கூடாது. இல்ல ஒண்ணு இல்ல சார். இல்ல நீங்க நீங்க அழுவீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துருச்சு. இல்ல சார். ஓ சாரி. டேய் அழுடா எரும மாடு அழுடா. நல்லவேல அழுவ ஆரம்பிச்சான் எபிசோட் 8. ஏய் இங்க வாடா. சொல்லுங்க நைனா, புரோகிராம் எப்படி போச்சு? என்ன மாதிரி அடிக்கிற இந்த ஐடியா கொடுத்தது ஃபிங்கர் பாப்பு தான். சரியே நாமல தான் அவர் ஃபிங்கர் மேல கை வையா பாப்பா. When there is no woman, அப்பதான் ஆம்பளைங்க வாழ்க்கை செவன். பொம்பளைங்களே இல்லாத வாழ்க்கையை தேடுற நாம கரெக்ட் மச்சி. என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன நம்ம வேணா ஒரு பீப்சங் ரெடி பண்ணலாமா? வானாண்டோ அதுக்கும் மேல ஏதாவது அப்படி இப்படி அப்படி இப்படின்னு பண்ணுவோம். உறவுகளை மறந்து உலக ஆசைய போக போறா ஜானி மேல பறந்து. இனிமே பொண்ணுங்களை பத்தி நோ பாதை என்னது சரி சரி நகத்த சொல்லு கேட்ட. ஓ அந்த கேட்ட திறந்து விடியா. என்னடா அடி, எனக்கு அடி மனசுல ஒரு கேள்வி சொல்லுங்க பிரதர் குளோரி. ஒரு சர்ச் ஃபாதர்
ட்ரங்க் டிரைவ்ல போலீஸ் கேட்ட மாட்டனா கேவலமா இருக்காது? கட்டு கேவலமா இருக்கும். நம்ம மாட்ட போறோம் ஃபாதர். எங்க? அங்க மாலை நிறுத்து மாமாக்கள். திருப் 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 டபுள் ஆக்ஷன் ஃபாதர். இப்போ நம்ம மாட்டனோ ஹெவி ஃபைன், 3 மாசம் ஜெயில். பிரதர் க்ளோரி, நம்மகிட்ட என்ன இருக்கு? அன்பு, பாசம், அமைதி. ஏய், கையில என்னடா இருக்கு? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சாசு வாங்கலாம் கண்டுபிடிச்சிட்டானோ? செல்வத்தையே போட்டிருக்கானுங்க அப்படின்னாக்கா அவர் ரொம்ப ஷார்ப்பானவனா இருப்பான். டக்குன்னு ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரி கேட்டியா? நீங்க சாதாரண ஃபாதர் இல்ல, காட் ஃபாதர். தீசு படிகே காட் ஃபாதரா? பயங்கரமான ஐட்டக்காரனா இருப்பான் போல இருக்கடா. மா, நான் ஃபாதர் ஆக போறேன். அதுக்கு என்னடா, நீ கல்யாணம் பண்ண உடனே 10 மாசத்துல ஃபாதர் ஆயிட போற? நான் சர்ச் ஃபாதர் ஆக போறேன். அப்ப நீயும் உங்க அப்பா மாதிரி என்னை விட்டுட்டு போறியா? அப்படிலாம் இல்லம்மா. டே கண்ணு, உன் டிஃபெக்ட் உனக்கே தெரியும். ஊர் உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு நானே உன்னை பொத்தி பொத்தி வளர்க்குறேன். நீ அவுட் ஸ்டேஷன் போய் அவுட் பண்ணிடாதடா. நான் டிஃபெக்ட் டிஃபெக்டே 100 பேருக்கு தெரியுதான். நான் கூகுளில் பார்த்தேன். 10 பேர்ல மொதல் ஆள் நீ தான். நான் கண்டிப்பாக போதான் போறேன். போக மாட்டேன். அந்த அளவுக்கு நீ வரத்தே இல்லை. ஏ தனோ, நான் கண்டிப்பாக போறேன். கீழ்ச்ச இறைமக்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. இந்த ஆண்டு நமது பங்கிலிருந்து பாதிரியார் ஆவதற்கு தானாக முன்வந்து மன மகிழ்ச்சியோடு ஆன்மீக சிந்தனையோடு இறைவனின் அழைப்பை ஏற்று குருகுல படிப்பிற்கு செல்லவிருக்கும் திரு பெஞ்சமின் தரமேரி அவர்களின் புதல்வன் திரு ஜானி தூயமணி பெஞ்சமின் அவருடன் ஆசீர்வாதம் அடைக்கலராணி புதல்வன் திரு குளோரி கோயில் பிள்ளை அவர்களும் குருகுல கல்விக்கு செல்லவிருப்பதால் அவர்கள் இருவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். எனக்கு தெரியும்ல, என்ன யாரா பாத்துப்பா? என்னடா நீ அவ்வளவு பேர் விட்டு போறியா? வரமாட்டல்ல பிள்ளைக்கு கரகோஷத்தை எழுப்புவோம். தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க ஃபாதர். க்ளோரிக்கு வரும் ஆனந்த கண்ணீரை பாருங்க. ஃபாதர் அவரு இவ்வளவு பேருக்கு சந்தோஷமா. த்ரோகி. காட் பிளஸ் யூ மை சைல்ட். காட் பிளஸ் யூ. ஓ நோ. சீஸ் பிடிக்கே மஸ்து மஸ்து. பட நம்ம அதையும் தாண்டி புனிதமான இடத்துக்கு போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வா, வால் பேப்பரை சேஞ்ச் பண்றோம். அசு தாவி குறோம். போன மாசம் வரைக்கும் சன்னிலியன் வால் பேப்பர் தானே வச்சிருந்தேன். ஏய் என்னடா அது, சாமியரா போறவனுக்கு சமந்தா அதுக்குடா. இந்த இளைஞர் சமுதாயமே நாசமா போறதுக்கு காரணம் இந்த ஃபேஸ்புக் தான்டா. இதுல இருந்து நீ ஃபர்ஸ்ட் வெளில வர. அப்ப நீ யோசிக்கிற மனிதா விழி மதுவை ஒழி. மனிதா விழி அப்படி கொடுங்க. நீங்க கோஷம் கொடுங்க, நான் போர்டு பிடிக்கிறேன். மனிதா விழி மதுவை ஒழி. மனிதா விழி மதுவை ஒழி. பாட்டில ஒழிக்கிற இனிமே நான் மட்டும் இல்ல, ஏன் வந்து கேட்டாலும் சரக்கு இல்லன்னு சொல்லணும். என்ன சொல்லணும் சொல்ல மாட்டேன். தங்கச்சி சொல்ல வேணாண்டா ப்ளீஸ்ரா. சொல்றான் மச்சான், அவ்வளவு நினைச்சு இந்த கை வலிக்க கை வலிக்க அவ்வளவு லவ் லெட்டர் எழுதிக்கிறேன்டா.
எப்படி இருந்தாலும் அவளே ஒன்று ஒரு நாள் தம்பின்னு சொல்லி கட் பண்ணிடுவாள். அதுக்கு நீயே ஃபர்ஸ்ட் அவளை தங்கச்சின்னு சொல்லிடு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தங்கச்சி அடிச்சி மகிழ்ச்சி. அம்மா 14 வருஷம் படிப்புமா, நடுவில் வருஷத்துக்கு 10 நாள் தான் லீவு. அந்த 10 நாள்லேயும் ஏதாவது சேவை செய்ய போயிடுவேன். எனக்கு என்னமோ நம்ம பார்க்கறது தான் கடைசியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ நீ 10 நாளை திரும்பி வந்துடுவேன்னு தோணுது. அம்மா என்னடா, இத்தனை வருஷம் எனக்கு எப்படி ஒரு நல்ல மதராக இருந்தியோ அதே மாதிரி நானும் இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல ஃபாதராக இருக்க போகிறேம்மா. காட் பிளெஸ் யூ மை சைல்டு. என்ன விட்டு போயிடாதப்பா. பெத்த பிள்ளைங்க அப்பாவை ஃபாதர்னு கூப்பிட்ற அந்த காலத்தில் பெத்த பிள்ளையவே ஃபாதர்னு கூப்பிட்ற பாக்கி எத்தனை பார்க்கறீங்க? மிஸ்டர் ஆசீர்வாதம், நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதம். அவருமே ரச்சிப்பாடுறாங்க. அல்லேலூயா. அப்போ ஃபாதர் கோயில் இப்போ கூட பார், என்ன அந்த கடவுள் கூப்பிட்ற மாதிரியே கேட்குது. கடவுள் இல்லைப்பா, வீணா போன உன் ஃப்ரெண்டு ஜானி. இட்ஸ் மீ ஜீஸ் வலிகே. மஸ்து மஸ்து. லோரி கம் ஆன் ஃபாதர், லெட்ஸ் கோ அண்ட் சீ தி பீப்பிள். பை டாக். நர்த்து 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 நில்லுங்க. வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஓட்டுநரே. எங்க போறீங்க ஃபாதர்? பாதிரியார் படிப்புக்காக ஊருக்கு போயிட்டு இருக்கோம். ஏன் ஆட்டோல வாங்க? உங்க புனித பயணத்துக்கு ஏன் ஆட்டோவும் சென்ட்ரல் வரைக்கும் வந்ததுன்னு வரலாறுல வரட்டும். அப்ப பேசஞ்சர்ஸ் அவனுங்க கிடக்குறாங்க. அற்ப பாதருங்க, இப்ப கிளியர் பண்ணிடுறேன். யோ இறங்க, இனிமே நம்ம ஆட்டோ வராது, வேற ஆட்டோ பார்த்துட்டு போ. வாங்க ஃபாதர். சாயங்காலம் குடிக்க போகுது அப்புறம் டாபர்னு சொன்னவங்களா, இப்ப படிக்க போறாரு ஃபாதர்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் ஃபாதர் ஜானி. என் கடமைதான் செஞ்சேன் ஃபாதர் க்ளோரி. ஃபாதர் இப்ப நான் முழுசா பியூர் ஆயிட்டேன். எனக்கு எந்த கலரும் வேணாம். என்னோட கட்சி மட்டும் எந்த கடலில் இருக்கு. உங்களுக்காக நான் என் வாழ்க்கையே திறந்திருக்கேன். எனக்கு ஒரு வெள்ளக்கட்சி வாங்கி தருவீங்களா? ஆஃப் கோர்ஸ் ஃபாதர் க்ளோரி. தேங்க் யூ. வெல்கம் சார். வாட் டு யூ வாண்ட் சார்? எங்கே இந்த வெள்ளக்கட்சிஃப்லாம் எங்கெங்க? என்னோட பொம்பளை கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கேன். சாரி ஃபாதர். இங்கே மேல் ஸ்டாஃப்லாம் இல்லையா? ஓ, எங்கே பார்த்தாலும் பொண்ணுங்களாகவே இருக்காங்க. நீ போய் கட்சி வேணும். கட்சி டே பொம்பளை இல்லை, பொம்பளை பொம்மையை கூட தொடக்கூடாதுடா சானே. தேவனே என்னை பாருங்கள் எந்த பாவத்தை. ஃபாதர் க்ளோரி இங்க இருக்கீங்க, இங்க ஒரு இருட்டா இருக்கு, வாங்க நம்ம வெளிச்சத்துக்கு போவோம். ஏய் மச்சி, எங்க போயிட்டீங்க? இங்க தான் இருக்கோம். இருட்டா இருக்குடி, ஃபிளாஷ் ஆன் பண்ணுங்க. இருடி வர இடுப்ப பார்க்கல, இடுப்ப பார்க்காதரா ஜானி, பார்க்காதரா ஜானி. பார்த்துட்டியடா ஜானி. இனிமேல் இதை நீ வச்சுக்கோ. நல்லா இருக்குல்ல? செம்மையா இருக்கு. 30 ரூபாய்க்கு 3 நல்லா இருக்கும். இதுவே வாங்கிக்கலாம். அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லையே. என்ன ஃபாதர், ஷர்ட் பட்டன்லாம் கலந்துருக்கு, கையை வேற மடிச்சு விட்டுருக்கீங்க. எனக்கு தெரியும் ஃபாதர், பவர் கட்டு வேர்த்துருக்கும். ஆனால் ஃபாதர், இந்த கேவலமான ஜென்மத்துக்கு என்ன தெரியுமா தோணுது, நீங்கள் கட்சி பார்க்குற இடத்துல கேசகேசாக ட்ரைவ் பண்ணுறீங்களோ அசிங்கமாக தோணுது ஃபாதர். என்னை மன்னிச்சு பாவமடிப்பு கொடுங்க ஃபாதர், என்னை மன்னிச்சு பாவமடிப்பு கொடுங்க. ஐயோட மசாஜ் பண்ணது போது எனக்கு பாவமடிப்பு மட்டும் கொடுத்துருங்க ஃபாதர், ப்ளீஸ். சாரிடா. அண்ணா லெஃப்ட்ல கட் பண்ணுங்க. ஐஸ்கிரீம் பார்லருக்கு போகிறேன். நாமியே லாஸ்ட்டாக கடைசியாக ஃபைனலாக ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. சமாஹி சமாஹி. நெவர். ஃபோன் வைக்கவே இல்லடியா அவன். ஃபாதர், நம்ம கடைசியாக ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்கோம். கடைசியா ஒரு வாட்டி மழையில நினைக்க கூடாது.
ஏன் ஃபாதர், நம்ம போற ஊரெல்லாம் மழை பெய்யாதா? போற ஊர்ல மழை பெஞ்சது போதாதா? உனக்கு இருக்கு. ஏதா இருந்தாலும் நம்ம ஊர் நினைற மாதிரி வராது இல்ல. வாங்க வாங்க வாங்க, மழை ஸ்டாப் ஆயிட போகுது. வாங்க ஃபாதர். எனக்கு தப்பா தோணுது, தப்பா தோணுது, எனக்கு ரொம்ப தப்பா தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது மச்சி. கோயில் நேரம் இருக்கப்பா, என்னையா பண்ணிட்டு இருக்க? திருவள்ளுவர் என்ன சொல்லி இருக்க? பிற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். எனக்கு இருக்கிறது நீ ஒரே புள்ள, நீ பாதர் ஆகணும்னு போயிட்ட. உனக்கு தம்பி பாப்பா ரெடி பண்ணி நானும் பாதர் ஆகணும். செத்த பேட்டரி தம்பி பாப்பாவா? பின்ன நான் செத்தா என் சவப்பட்டி மேல மண்ண போடுறதுக்கு ஒரு புள்ள வானவா? இப்பயே பாடுறா, உன்ன மண்ண போட்டு மூடுறேன். எதுக்கு? அத நீ வந்தியப்பா. ஆமா டேடி. நீ ஒரு ஹாஃப் அன் அவர் லேட்டா வந்தா நல்லா இருந்திருக்கும். மல்லிப்பூ வேஸ்ட் ஆயிடுச்சே. அதெல்லாம் வேஸ்ட் ஆகாது. ஐயோ சத்துக்கு எப்பரா சீட் எடுக்கும்? நைனா, நீங்க சந்தேகப்பட்ட சார் தான். ப்ரோக்கர் அவன் வேலையை காமிச்சிட்டான். நம்ம சேகர் சொன்னால பொண்ணுங்க பிசினஸ். ஆமா, மனைவமூர்த்தியை கையில் வச்சுக்கின்னு பொண்ணுங்களை மோட்டர் போட்டில் ஏற்றினு போய் கப்பலில் கைமாத்தானுங்க. எங்கடா இருக்கா அந்த சேகர்? விசாரிச்சனா நாலு நாளாக ஊட்டாண்டே வரலாம். ஜெய்நகர் லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குல்ல, அதுக்கு மேலே தான் அட்டி போட்டுக்கிறானுங்க. தாசு, ஜெய்நகர் லேடிஸ் ஹாஸ்டலில் தான் நம்ம பொண்ணு தங்கி படிக்கிறது. ம், எனக்கு அதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. அன்னைக்கு கூட உன்னை ரோட்டில் வச்சு சம்பவம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணது அவனாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஆமாம் நைனா, இருக்கலாம். அந்த ஏரியாவில் எப்படா ஊரடங்கும்? 9 மணிக்கு எல்லா கடையும் சாத்துறானுங்க, ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். அப்போ 10 மணிக்கெல்லாம் முடிச்சு விட்ருங்க. ஃபிக்ஸா? பா ஜானி, ஒரு நாள் இந்த பொண்ணு இங்க தான் இறக்கி விட்டேன். அதோ அந்த ஹாஸ்டலுக்குள்ள தான் போச்சு. இந்த வீடு பூட்டி இருக்குல்ல, அதுக்கு பின்னாடிதான் எக்ஸாக்டா அந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல இருக்கு. உனக்கு எப்படியா தெரியும்? நீங்க மட்டும் தான் வரீங்களா? நானும் 2-3 தான் வந்திருக்கேன் ஹாஸ்டல் உடனே பார்க்க. சொன்னதே சொல்லிக்கினேன். கூப்பிடுறேன். இதை தாண்டி
எல்லாரும் இறங்கி ஹைட் ஆர்டர்ல நில்லுங்கடா. பூட்டின வீட்டுக்குள்ள என்னத்துடா இவ்வளவு துணி காயுது? இவ்வளவு பெரிய நைட்டி, கண்டிப்பா செமண்டி. அந்த மூணாவது ரூம்ல தான் அந்த பொண்ணு இருக்கா. நீங்க படி வழியா தான் இறங்கணும். ஆல பார்க்க போறேன், இன்னொருத்த ஆல நீ பார்க்க போற. சம்பிஸ்டரா ஒரு பொறுப்பே இல்ல. உங்களை மாதிரி ஆளுங்களால தான் நாங்க மாட்டோம். சீக்கிரமா சீக்கிரமா போங்க. இந்தாங்க கச்சு, முகத்தை மூடிக்கங்க. என்ன பாரு, ஏன் கீழதான் நினைக்கிற, நீ பார்க்க மாட்டியா? யாரு காவால ஊற வச்சு டயர் மாதிரியா இருக்கான், அப்படியே விட்டின்னு போயிட வேண்டியதான். உண்மையை சொல்லு, நீ சேகரோட ஆள் தானே? ப்ரோ நான் சங்கீதா ஆள். ப்ரோ உண்மையை சொல்லு, நீ சேகரோட ஆள் தானே? ப்ரோ நான் சங்கீதா ஆள். ப்ரோ சேகரப்படா, சங்கீதான் பேரமா? யாரால சொல்றா? ப்ரோ நான் சங்கீதா ஆள் தான். ப்ரோ விடுறா அவனை, விடு விடு போட்டு. மூஞ்சி முகரை பத்தியா நல்லா பீங்கால செஞ்ச குபேர பொம்மை மாதிரி. மென்னல மாதவ நன்பு, இவரு நாயகன் ஜனகராஜ் நன்பு. கொஞ்சம் கலர் ஏத்துடி. அடி பாவி, பாடி கொஞ்சம் ஸ்லிம் ஆக்குடி. மனசுல பெரிய பிரேமம் மலட்டிச்ச நினப்பு இருட்டு கொடுத்த சோனு மலை சில்லடு காத்து சென்னிடா. அப்ப ஹேமா? ஆமா. இந்த ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் ஃபுல் டவர்ல இருக்கிற ஆளுங்க, வந்துட்டு போயிடலாம். கண்டிப்பா ஆளுக்கு ஆள் இருக்கும். இருக்கும், அது நானா தான் இருக்கும். எப்படி ஏமாத்தலாம்? ஏமாத்திட்டாங்களா? லவ் பண்ணல அப்ப இருந்து தெரியும், பிரச்சனை வரும் போது. ஏன் இல்ல, நான் சொல்லல ஆளுக்கு ஆள் இருக்குன்னு. அதான் சண்டை போடுறாங்கல்ல, பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் நான் உள்ள வந்துருவேன். அது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் முடிச்சுட்டு எஸ் ஆயிடலாம்னு பாக்குறியா? மச்சான் முடிச்சுட்டான்டா. பரவாயில்ல, அதான் திருசா இல்லனா நைன் தரா, பிரசா இல்லனா ஃப்ரீயா விடுறா. ஏன்டா உனக்கு வெக்கமே இல்லையாடா? ஏண்டா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதெல்லாம் சும்மாவா? எங்க காணோம், என்னடா தேடுற? இல்ல கல்யாணம் ஆயிடுச்சுனால கோயந்த எங்க ஏதாவது சுத்தி நிக்குதான் பாக்குறேன். உங்களுக்கு ஆள் இல்ல, பிரச்சனையா இருக்குது. அப்ப ப்ரீபெய்டு இல்ல, போஸ்ட்பெய்டு. வா போலாம், வாட போலாம், சும்மா உட்காந்து வா. ஏய் எனக்காக ஏண்டி நீ அவங்க கிட்டலாம் கெஞ்சிட்டு இருக்க? போன் குடுறீ? என்னடா இங்க பாரு, ஆல்ரெடி எனக்கு எங்க அப்பா மாப்பிள பாத்துட்டு இருக்காரு. இன்னும் மூணு நாள் அந்த விஷயத்த நானே அவர்கிட்ட போய் சொல்ல போறேன். அதுக்கப்புறமாவும் நீ அவரை பார்த்து பயந்துட்டு இருந்தனா, என்னால எதுவும் பண்ண முடியாது. ஏண்டி இப்படி ஒரு பயந்தாங்குளிய பாய் ஃப்ரெண்டா பிடிச்சு வச்சிருக்க? பையனா எப்படி இருக்கணும் தெரியுமா? பத்து பேர் சுத்தி நின்னாலும் பயந்து ஓடாம தில்லா நிக்கணும். லவ் பண்ற பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா கில்லியா இறங்கி வெட்ட கூட ரெடியா இருக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா ரத்தத்தை பார்த்த ரசிக்கிறவனா இருக்கணும். இதுக்கு அவளுக்கு புருஷனே இருந்திருக்கலாம். சுத்தி நாம இருக்கோம், நம்மளை தாண்டி யாரா சேகர போட்டது? யாரா ஸ்கேட்டிங்ல வெளியே வருவேன்? அடுத்த நைனா இவன் தான். சக்திமான்
யாரு காலி இல்ல, யாரு காலி இல்ல, யாரு காலி இல்ல. ஏன் குங்குமப்பூவே, ஏன் கொஞ்சம் புறாவே, ஏன் கமரு கட்டே, ஏன் சினிமெட்டாயே, என் நெஞ்சில நீயும் இச்சுனு வச்சு பச்சை குத்தாதே, உன் கண்ணுல நானும் சிக்கின்னு நல்லா தக்குன்னு போவாதே, என் மைமா என் மைமா இந்த மாமா கிட்ட வந்து போமா. நாட்டு பயந்தா நீ பிட்டு பிட்டா சன போட்டா ஷாப்பானா, நீ தலு கொடுதா நான் தரிசிட்டுதா, நீ கட்டன் ரைட்டா கண்ணடிச்சா தௌலத்துனா, சின்ன சிலாக்கிதா காண்டு துப்பாக்கிதா டார்லிங் முன்னால நான் கேட்பிசனே, என் நெஞ்சில நீயும் இத்தனை வச்சு பஜை குத்தாதே, உன் கண்ணுல நானும் சிக்கன நல்லா டக்குன்னு போவாதே, என் மைமா என் மைமா உன்னை அபேஸ் பண்ண போற மைமா. போமா ஏன் குங்குமப்பூவே, ஏன் கொஞ்சம் புறாவே, ஏன் கமருகட்டே, ஏன் சின்ன முட்டாயே, ஏன் நெஞ்சில நீயும் இச்சுனு வச்சு பச்சைய குத்தாதே, உன் கண்ணுல நானும் சிக்கின்னு நல்லா டக்குன்னு போவாதே, என் மாய்மா என் மாய்மா இந்த மாமா கிட்ட வந்து போமா. என்னாலெல்லாம் ஒரு மாப்பிள்ள இறக்க முடியுமான்னு கேட்டியல்ல, பாரு ஷார்ப்பா ஒருத்தனை இறக்கி இருக்கிறோம். மைமோ சுகு அக்வா பீப் சாங் சிம்போ அனிருத்ரா. ஐயோ லீடர், இது என்னது? நம்ம பாத்துக்கிற மாப்பிள்ள வேற லெவல் சொன்னா. நானே நான் பாக்குறேன், நாங்க எடுத்திருக்கிற திரைக்காவித்தை பார். கொஞ்சம் தப்பு பண்ணணும், அத நாங்க மட்டும்தான் பண்ணணும். இல்லைன்னா கடைசி டைரக்டர் பஞ்சு. ஐயன் பேர் என்ன சொன்ன? ஜானியா. பாரு இப்ப கூட நீ ஜானின்னு சொல்றது என் காதுல பாகுபலின்னு கேக்குது. சரி கொஞ்சம் எல்லாம் வெளியிருங்க. சரி வெளியே வா. ஏன் ஆப்பன்ட்டு அழுவு போறாரு? சுபையா தாசு, இது சரியா வருமா? தாசு அது யாரு புள்ள தெரியுமா? பெஞ்சமின் பையன். கூட்டு வர சொல்லு. ஆங்கும் மம்மி மம்மி மம்மி. பிச்சை எடுக்கிற மாதிரி கத்தாத. யாரு, என்ன வேணும்? பாய் இருக்கார? பாய்? ஓ பாய் வீடா? இங்கிருந்து மூணாவது வீடுங்க. இல்ல இல்ல, நான் உங்க சன் ஜானி பாய் இருக்காரான்னு கேட்டேன். அந்த வீணா போனவனா?
அந்த ரோட்டோரமா இருக்கிற டீ கடையில உட்காந்து யார் கழுத்தையாவது அறுத்துட்டு இருப்பான். என்னடா கைத்து இருக்கிற மாதிரி கழுத்து இருக்கிறது அசால்ட்டா சொல்றாங்க. ஜானி பாய் வேற லெவல். என்னங்க ஒரு நிமிஷம், ஆமா எதுக்கு ஜானிய தேடுறீங்க? நைனா கூட்டர் சொன்னாரு. காட் பிளஸிங் மச்சா. அக்கா நல்லா அந்த ஆள் ஏன் இவனை தேடுறா? ஃப்ரெண்டா இல்ல லவரானே புரிய மாட்டேங்குதுரா. கார்னர் சீட்டு புக் பண்ண சொல்றா, ஆனா நடுவுல பார்க்க அணைச்சிக்கிறாடா. ரொம்ப தூரம் பைக்ல போலான்னு சொல்றா, ஆனா நடுவுல பேக் வச்சுக்கிறா. ஏ கட்டி எல்லாம் பிடிச்சிக்கிறாடா. ஆனா கேட்டா பெஸ்டிங்கிறாளுங்கடா. என்ன கருமானே தெரியல. ஆனா ஒண்ணு மச்சா, இப்பெல்லாம் லவ் பண்ணி சாவரனை விட லவ் பண்றாங்களா இல்லையான்னு தெரியாம சாவரம் தான்டா அதிகம். டேய் இந்த வாயால இவ்வளவு சொன்னிய, இதே வாயை கொண்டு போய் அவகிட்ட ஐ லவ் யூ சொல்லிக்கலாம்ல. சொன்னா மட்டும் இப்போதைக்கு ஓகேன்னு சொல்லுவாளுங்க, அதுக்கப்புறம் எங்க அப்பா வேற ஜாதி நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஃபுல் பிளேமே அவங்க அப்பா மேலே தூக்கி போட்டு ஓடிடுவாளுங்க. யாரு பாலோட அப்பன்? நான் நல்லா விசாரிச்சிட்டேன். ராயபுரம் மிடில் கிளாஸு, அவனை எல்லாம் ஏரியால பால் பண்ணிட்டு தான் கூப்பிடுவாங்களா. சப்பா பையன்டா அவன். அப்ப டேரக்டா அவங்க அப்பாட்டே பேசலான்றியா? பேசிடலாம். என் அண்ணன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்க ராயபுரம் ஃபுல் கண்ட்ரோல் அவர் தான். அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னோன்னு வச்சுக்கோங்க, வாழ் அப்பனை அடிச்சு உட்கார வச்சு சம்மதத்தை முடிச்சு விட்டுருவேன். யார் யா அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. நானும் பார்த்தது இல்லை, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். பேரு ஒண்டி புலி, த லோண்டி டைகர். ஹலோ புலி ஸ்பீக்கிங். அண்ணா சுரேஷ் என் ஃப்ரெண்டு க்ளோரி பேசுறேண்ணா. டாய் ஏதோ நல்ல சீக்கிரமா சொல்லு, ஏன்னா ஆஃபேல ஒரு கொலை பண்ணிட்டு இருக்கேன். இது மீதி கத்தி உன்னால நிக்குது. சரிண்ணா 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 சரிண்ணா. என்ன இந்த லவ் மேட்டரா? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் உங்க ஏரியா பண்ண லவ் பண்றேன். அவங்க அப்பா அதுக்கு வந்து ஒதுக்க மாட்டாரோன்னு பயப்படுறானே. அவங்க அப்ப மூஞ்சி அடிச்சு கோழ கோழனு கீரை கோழ மாதிரி ஆகும். அது புலி. ஆமா அவங்க அப்ப பேர் என்ன? அது ஏதோ ஒரு மொக்க பேரனே. லூசோ போஸ். தாசு 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 தாசா? ஆமாண்ணே. அந்த பொண்ணு பேரு? அது ஒரு சுமார் பேர் தானே. ஏமா ஏமாவா? ஆமா இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? டீ கடனே அங்கே இருங்கடா. ஓகே ஆயிருமா அண்ணே? நம்மளே மாப்பிள்ளை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். நம்ம அம்மாவை லவ் பண்ற சொல்லி எவனோ ஒருத்த சுத்திட்டு இருக்கானே. ரசல் கைமா, முதல்ல அந்த டாப்பர் கழுத்து அறுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை தேடுவேன்டா. சல்லோ வாமா. லீடர், அவன் கை காவால இருக்கும், காலு கிரவுண்ட்ல இருக்கும், ஆனா உங்க கைக்கு அவன் பாடி மட்டும் தான் கிடைக்கும். ஓகேவா? கோட்டா சாரி நாகிரே. நான் லீடர் சொல்ற ரவா மாதிரி ராவிட்டு வா. ஓ ஃபிங்கர் பிளெஸிங். காட் பிளெஸ் யூ. தேங்க் யூ. டேய் இது மாதிரி மேட்டர்லாம் தனியா போக கூடாதா? வாங்கடா அவன் கதையை நான் முடிக்கிறேன். கண்ணு சுமக்கணும், பல்லு கடிக்கணும், மிஸ்டேஜ் விரட்டன் ஆகவே இருக்கணும். சமாதியில மண்டி போட்டு சத்தியம் பண்றேன் பாய், உங்களை நான் மட்ட பண்ண வரல. என்ன மச்சான் பாய்ங்கறான்? அப்பவே உன்ன தாடி வளக்காதானே பாத்தி உன்ன பாய்னு சந்தேக பண்றான். ரத்த வாடை அப்படியே இருக்குது. ஜானி பாய் நைனா குடிக்கிற அதே கட்டன் சாயா. பாய் ஐயா உங்களை கூட்டுன்னு சொன்னாரு, ராயபுரம் போலாங்களா? பாத்தியில ஒண்டி புலி கெத்த வா போலாம். உண்டிப்புலி ஃப்ரெண்டுக்கே இவ்வளவு மரியாதைனா, அப்ப உண்டிப்புலிக்கு மாசு மச்சா. கரெக்ட். யார் யா அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. இது யார் வீடு? நைனா வீடு பாய். பொண்ணோட நைனா வீடா? ஓகே ஓகே. முதல் க்ளாஸ்னு சொன்ன வீடு பெருசா இருக்கு. லீஸுக்கு எடுத்துருப்பானுங்க. என்ன மச்சான் உன் மாமனார் இவ்வளோ ஊக்கி ஆகுறான்? பால் பண்டுங்கிறது கரெக்டாக தான் இருக்குது மச்சான். ஒண்டி பிள்ளையான ஒரு வார்த்தை சொல்லி வச்சிடுறா, ஆளையில கை வச்சிட போறானுங்க. என்ன இருந்தாலும் நம்ம ஃபியூச்சர் மாமனார்ரா. இருந்தாலும் ஒண்டி புள்ளியான ரொம்ப மோசம்டா. அதுக்கு கூட ரெண்டு பேர் கத்தியோடைய சுத்த விடுவாரு. அந்த ஆள் மூஞ்சில் எவ்வளோ பயத்து இருக்கு பாரு. வணக்கம் தம்பி. ஹாய். பேட்ட பேட்ட அடிக்காமலே அழுவா போல இருக்க. பாத்தியா நீனா உட்காந்த இடத்துல இருந்தே ஸ்கெட்ச் போடுறத? இப்போ பார் இது எந்த ராயபுரம் மட்டும் இல்லை கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் தான். ஓ சுத்து போடுறியா? நான் போடுறேன் பார்.
நீங்க தான் ஜானிய? நீங்க தான் தாசா? பெஞ்சமின் ரத்தமாச்சே. பசங்க சொன்னாங்க இந்த ஜெயநகர் ஹாஸ்டலாண்ட ஒரு சம்பவம் சிறப்பா பண்ணீங்களாமே. சம்பவம் அதான் அவன் பொண்ணை பார்த்ததான் சம்பவம்ன்றாண்ட. அப்படியா? அது ஃபர்ஸ்ட் சம்பவம் இல்லைங்க, துணி கடையில இருட்டுல ஃபர்ஸ்ட் சம்பவம். அன்னைக்கு ஐஸ்கிரீம் பார்லர்ல இன்னொன்னு, அடுத்து நடு ரோட்ல மழையில சிறப்பான சம்பவம். ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஈசிஆர்ல ஒண்ணு, தியேட்டர்ல ஒண்ணு. தம்பி தம்பி போதும் தம்பி. சுப்பையா, இப்பெல்லாம் பசங்க எல்லாம் டபுக்கு டபுக்குன்னு வந்துடுறாங்கல்ல, ஃபாஸ்டா இருக்காங்க. எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? பக்தல ஒண்டி புளிக்கத்த அவர் வாயாலே சொல்ல வச்சிட்டாரு. யாரே அவரு, எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. நீங்க இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி கேக்குறதுனால எனக்கு ஓகே தான், இருந்தாலும் எங்க அம்மாட்ட ஒரு பேசிருங்க. என்னது உங்க அம்மா கிட்டயா? இந்த கல்யாணத்துக்காவது உங்க அம்மாவை சம்மதிக்க வைக்கிறேன். உங்களுக்கு சம்மதம் தானே? கூல், ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிட்டேன். பூதேவி இங்க என்ன நீட்டிட்டு இருக்க? மாப்பிள்ள வந்திருக்காரு, மாப்பிள்ள நீட்டிட்டு இருக்க, போய் காப்பி எடுத்துட்டு வாடா. பண்ணி நடக்காது. முதல்ல ஒண்டிப்புல நன்றி சொல்லி உன்னை வீட்டுக்கு கொண்டு போனோடா. கல்யாணம் மாட்டு ரோகேஷ் முதல்ல ஒண்டிப்புல நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். ஏய் என்னடா கோயில் யான மாதிரி வந்துட்டு இருக்கற, சீக்கிரம் வந்து தொலைடா. பண்ணி பைல இன்னால் பை போலி போற மூடு போலி போற மூடு இடி இடி. ஏய் அடி மேல அடிக்காதீங்க அண்ணா, அடிக்காதீங்க அண்ணா. இவன குத்தடி மாதிரி நடத்துறானடா. கண்டிப்பா ஒண்டிப்புல நான் சொல்லுண்டா. அடி வாங்குறதே ஒண்டிப்புலி தான்டா. அடி வாங்குறதே ஒண்டிப்புலியா? அப்ப அடிக்குறதே மாப்ள. மாப்பிள பாய்க்கு 45, மாப்பிள கெத்துக்கு 90 ஊத்துறா நரிவாயா. 90 அந்த சேகர போட்டீங்களே, அதான் மாப்பிள ஹைலைட். எந்த சேகர? 25 சேகர பண்ணிருப்பா. அப்படி அவர்கிட்ட போயிட்டு வெறும் சேகர்னு சொன்ன என்ன நீ? அதான் மாப்பிள, நாங்க அந்த ஹாஸ்டல் முன்னாடி எங்க பொருளை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தோமே, அப்ப அந்த கூர்கா சாமான் எடுத்து போட்டு போயிட்டியா? கூர்கா சாமானா? மாமா டைம் ஆயிடுச்சு, அம்மாக்கு சொல்லணும், ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். போங்க போங்க பண்ணிக்கங்க. என்னதான் ஐட்டங்காரனா இருந்தாலும் அம்மான்னு உடனே அமைதியே போறாப்ல. மாப்பிள்ள ஒரு அன்பான ஐட்டக்காரையா? போன்ல பேலன்ஸ் வேற கம்மியா இருக்குதே. தம்பி உன் பேர் ஏதோ புள்ளன்னு சொன்னாங்களே? கோயில் புள்ள. கோயில் புள்ள, ஆளு கருப்பா இருந்தாலும் களையா இருக்கிறீங்க. மகிழ்ச்சி தாசு, மாப்பிளைக்கு எல்லாமே தம்பி தான். அப்படி தம்பி இல்லாம மாப்பிள்ள எந்த சம்பவமும் செஞ்சது இல்ல. நான் சம்பவமே செஞ்சது இல்லையடா. இப்போ உனக்கு நான் எப்படி? அப்படிதான் மாப்பிளைக்கு தம்பி. அப்புறம் என்ன, இந்த ஆறுகுள ஆறுமுகம் பொண்ணை பேசி முடிச்சிட வேண்டியதான். முடிச்சிருவோம், அது நம்ம உசார் பண்ண பொண்ணாச்சே. இவன் ஏன்டா அழுகுறான்? ஹாப்பி ஃபீலிங் தாசு. நானும் என் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். செல்லகுட்டிய எங்க இருக்கீங்க? பால் பண்டு மிடில் கிளாஸ்லாம் சொன்னியடா. நான் இப்படியே கீழே குச்சிட்டு வாடா. எருமைங்களா? என்னதான் ஐட்டக்காரங்க இல்லடா, பைத்தியக்காரனுக்குடா. இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் விட்டுடுற, நாளைக்கு தப்பிச்சு ஓடிடலாம். எனக்கு என் ஏமா வேணும்டா, எனக்கு என் உயிர் வேணும்டா. எனக்காக ஒரே ஒரு உதவி பண்றா, இப்பவே போய் ரவுடிலன்னு சொன்னோன்னு வச்சுக்கோ, அவனுக்கு கழுத்து கச்சே கொண்டு வாருங்கடா. அப்சல்யூட்லி. இப்படியே நடிச்சு ஏமாவை கல்யாணம் பண்ணி சைக்கிள் கேப்ல எஸ்கேப் ஆயிடலாம்டா. மாப்பிள, மாமா அம்மா கிட்ட எல்லாம் இவ்வளவு நேரம் பேசக்கூடாது. வரண்டா. இருந்தாலும் மாப்பிள, நீங்க இந்த உண்மையை என்கிட்ட மறைச்சிருக்க கூடாது. கண்டுபிடிச்சிட்டானுங்க, உன்னை பட்டுக்கு போட்டு கழுத்துலயே வெட்ட போறானுங்க. நீங்களும் என் பொண்ணும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஆமே. எல்லாருக்கும் யாரும் குக்லி பப்ளினா சொல்லாத, நான் மட்டும்தான் அவன் அப்படி கொஞ்சுவேன். பேசு பேசு. ஹலோ. ஆமாப்பா சொல்லுங்க. உனக்கு ஒரு மாப்பிள்ள பாத்துருக்கமா? என்னப்பா சொல்றீங்க? மாப்பிள்ள பாத்துட்டேங்கிறான், காலையில நிச்சயதார்த்தங்கிறான். அப்படியா சொன்னா? ஏய் எங்க அப்பாவை நான் தான் அவன் சொல்வேன், நீ சொல்லாத. அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டேன் போலடி, எங்க பார்த்தாலும் அவனை பாக்குற மாதிரியே இருக்கு.
இது ரொம்ப பழைய டயலாக் டி. மச்சி சாரி மச்சி, அவ ஏன் கண்ணுக்கோ தெரியறான்டி. ஹலோ, நான் தாங்க குக்லி பப்ளி, எல்லார் கண்ணுக்கும் தெரிவேன். என்ன மாப்பிள்ள, ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. இதை பாரு ஜானி, உனக்கு அந்த ஆள் பத்தி தெரியாது. உங்க அப்பாவை அந்த ஏரியா விட்டு ஓட வச்சாரு. இங்க இருந்து கூட ஓடி போனான் ஜெயிலுக்கு. அதுக்கும் அவர் தான் காரணமா? பழசெல்லாம் எதுக்கு ஆண்டி, நீங்க உங்க பையனை எப்படி பாத்துப்பீங்களோ நானும் அதே மாதிரி பாத்துக்கிறேன். என்ன பிடிக்கலையா அது காரணம்? அது இல்லம்மா, அவனுக்கு இருக்கிற பிரச்சனை உனக்கு தெரியும். எல்லாம் எனக்கு தெரியும் ஆண்டி, அவனோட முன்கோபம். முன்கோபம் எதுக்கு எடுத்தாலும் கை நீட்டுறது. கை நீட்டுறதா? எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க ஓகே மட்டும் சொல்லுங்க. இது சரி வராதுமா. அண்ணா, அண்ணா, இந்த காதலாவது ஒன்னு சேரட்டுமே. மணமகளே, உன் பேர் என்ன? ஹேமா. ஆனா என் அப்பா செல்லமா வீட்டுல தனோன்னு தான் கூப்பிடுவாரு. இவன் இன்னும் திருந்தல. போச்சு, போட்டு கொடுத்துறானே. ஓகே ஆயிடுச்சா? ஓகே ஆன மாதிரிதான். இல்ல, 25 வருஷத்துக்கு முன்னாடி உன்னாலே ஓகே பண்ண முடியலையே. இல்ல, காதல்ங்கிறது செடியில பூக்கிற மலர் கிடையாது, மனசுல அடிக்கிற கலர். இதான் கரெக்டான டைம் தாச செய்யறதுக்கு. எவ்வளவு நாள் தாண்டா நீயும் சப்பையா இருக்க போற? கை தொட்டால வேகுற, பூ கட்டாத மாலதான், நீ எட்டாத ஏழனா. புதுசு சில்ல கட்டிற மெருக்க, சுடுற மூச்சில பொம்பர தொடுக்க, விக்கத்த வாங்கி வெளிச்சத்த அழுக்க, விடிய கால வேண்டோ முழுக்க. கண்ண பார்க்காம பேசுடி, காலு ஆடுது காவடி. ஐயோ, என்னால தாங்கல, ஏ வீட்டு நாய போல் நீ தொட்டு தடவு. டான்ஸ் வித் மீ, டான்ஸ் வித் மீ, டான்ஸ் வித் மீ, நல்லப்பே கல்லண்ணம் முள்ளண்ண, டான்ஸ் வித் மீ அலைய, நீ என்ன நான் என்ன, டான்ஸ் வித் மீ சிலைய, நீ ருடல்லோரு, டான்ஸ் வித் மீ மலர்ற. Thank you.
என்ன சப்ப நைனா உனக்கு பொண்ணு தெரியும்னு சோமா நிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாய். அப்புறம் என்னத்துக்கு இந்த டைத்துல எங்க நிக்கிற? உன்னை போடலாம் தான். என்ன குடிச்சிருக்கியா? உன்னை மட்டை பண்றேன்னு சொல்றேன், நீ காமெடி பண்ணிருக்கிற. எவ்வளவு நேரம்? ஏய் என்னடா, எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்க? இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு, 2 மணிக்கு நீ உள்ள போலாம்டா. நாத்துக்கு நல்ல நேரம்லாம். சரி பசங்களா குச்சின் இருக்காங்க, நான் அவங்களை போய் பாத்துட்டு வரேன். டேடா இருடா, போகாதடா, இன்னும் 4 மணி நேரம் தான்டா. நீ வேற. டேய் போகாதடா. இனிமே எல்லா பொறுப்பையும் மாப்பிள்ள பாத்துக்க போற. அப்படியே மாப்பிள்ள மாப்பிள்ள என்னது அர்ஜென்ட்டா? பக்கத்துல இருக்க போய்ட்டு வந்தறேன். வந்தறேன். சரி மாப்பிள்ள, நீங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமா போய்ட்டு வந்துருங்க. என்ன சுப்பு, எந்த நேரத்துல கிளம்புறாரு? சும்மா போர் அடிக்குதுன்னு கூட கிளம்பி இருக்கலாம், சீக்கிரம் வந்துருவாரு. சொல்லுங்க பாய். நிச்சா வச்சிட்டியா தாச? பாவம் பார்த்து விட்டுட்டியா பாய்? என்னமா சொல்ற? அன்னைக்கு நீ அப்படி பண்ணிருக்க கூடாது. அதாவது அதுத்த விட்டேல பாய். என்னாச்சு தாச? பாய் எவன போட்டான்? நான் சமுதாய கூட வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் தாச. நான் மாலுங்க வேற யாரும் வேணாம். மயில நம்ம உசேன் பாய போட்டாங்கடா. சாமி, நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் எவனோ ஒருத்தர் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டு இருக்காண்டா. அப்படி என்னையும் தூக்கிட்டாங்க. நம்ம ஏரியா வந்துட்டாருங்க. டேய் யாரா நீ? வந்திருக்கிறது வேலு பையன் ஐனா. அவன் அப்பட நீ கொண்டது அவன் மறக்கல. டேய் நீ எங்க இருந்தாலும் உன்ன தேடி வந்து விட்டுறா. டேய் நானே உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். ரவுடி குடும்பத்துல வாகப்பட்டு மாமாட்ட தூ சொல்லிராதீங்கன்னா பிரச்சனை ஆயிடும். மச்சா வேண்டிய இடம். இப்ப நீ தனியா நிக்கிறத பார்த்தா சின்ன வயசுல நான் அனாதியா நின்ன மாதிரியே இருக்கு. இப்போ உன்னை காப்பாத்த எவனாவது வருவான் நினைக்கிறியா தாசு? Thank you.
பார்த்தா உனக்கு ஊக்க மாதிரி இருக்க. பேசணும் தானே போன் வாங்கினேன், திருப்பி தரமாட்டேன் குடு. மாமா ஏதாவது பஞ்சாயத்தா? ஃபர்ஸ்ட் நைட்டு டைம் ஆயிடுச்சு, மச்சா பாய் பாய். நான் தாண்டா அடுத்த நைனா. நான் தாண்டா அடுத்த நைனா. நான் தாண்டா அடுத்த நைனா. மாப்பிள வந்துட்டாண்டா, என் மாப்பிள வந்துட்டாண்டா. நான் தாண்டா அடுத்த நைனா. நான் தாண்டா அடுத்த நைனா. என்ன வலுப்பா நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹார்பர் இனிமேல் கோபி கண்ட்ரோல், தண்டல் எல்லாம் கோபி கண்ட கொடுத்துருங்க. இனிமேல் எல்லாம் நாங்கள் தான். என்ன எல்லாம் பொடிச்சா இருக்கான்னு பாக்குறியா? நாங்கெல்லாம் ஷார்ப்பா செய்வோம். வர எலெக்ஷன்ல எம்எல்ஏ நிக்க போறேன், மறக்காம ஓட்டு போடுறேன். தானே நைனா சேர்ல நான் தானே உட்காந்துருக்கேன். புரியுதா? அப்பா நைனா எங்கப்பா? நைனாவை வெட்டிட்டாங்கப்பா, ஏரியா விட்டே போயிட்டாராம். இப்ப அவர் எங்கப்பா இருப்பாரு? அனி இந்தாலுக்கு இதே வேலையா போச்சு. மாசம் மாசம் எங்கேயா போய் வெட்டு வாங்க வேண்டியது, இப்படி வந்து படுத்துக்க வேண்டியது. நம்மளுக்கு என்ன தலையில் தண்ணி, இப்படி எல்லாம் ஒளிஞ்சு வாழணும்னு? அதை விடுங்க, மாப்பிள்ளை ஏதோ ரத்தத்தை பார்த்தா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பாராமே. ஆமா அனி, நானும் எல்லா டாக்டர்கிட்டையும் காட்டினேன், ஒண்ணு கூட சரி வரல. நல்ல விஷயம் தானே, அப்பயே மாப்பிள்ளை சண்டை சச்சருக்கே போக மாட்டாரு, என் பொண்ணு வாழ்க்கையாவது நிம்மதியா இருக்கும். ஏ புலி, வாட் மா டெல் மீ, இந்த ஜூஸ கொண்டு போய் அந்த ஆளுட கொடு. அத நான் குடுக்காதீங்க, அவர் என்ன வெட்டி முடிச்சா வந்துறாரு, வெட்டு வாங்கி தான் வந்துறாரு. குடுன்றல, ஒன் செகண்ட் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். வானந்தொட்டு போனமுள்ள சாமி தேம்புதையா பாவம். நைனா நைனா, ஐயோ நைனா, அதானே நான் எதிர்பார்த்தது. என்னைக்கு நடந்திருக்கு? நீ சண்டை செஞ்சு பழகத்துக்கு ஆள் வந்துருச்சு. ஒரு கோணி முடி தலையை கட்டி பிடிச்சி நிக்கிற அவன் முடி குத்தல கட்டி பிடிக்கிற கழுத்தை பிடிச்சிருந்தா குத்து. நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். உன் உசுரை காப்பாத்துற அளவுக்கு ஒருத்தனை கண்டுபிடிச்சிருக்கணும் தானே? அவன் வெறும் மாப்பிளைய படம் பிடிச்சவன் தான். அந்த மாப்பிளைய ஐடென்டிஃபை பண்ணது அயம். இதை தாண்டா எதிர்பார்க்க. அவனையே இப்படி கட்டி பிடிச்சி பாராட்டு என்ன,
எனக்கு நீ மவுத்துக்கு சே குடுப்பு போல இருக்குதே. ம், குடுப்ப குடுப்ப வா. ஐ அம் கமிங் யா. நைனா. கேரியன். ஏய். நா. எல்லா பாரட்டை நீனே வாங்கான்னு பாக்குறியா? உனக்கு எவ்வளவு கொடுத்தாரோ அதை விட ஒரு மடங்கு அதிகமா எனக்கு கொடுப்பாரா? நா நைனா. குடுத்துறோம் குடுத்துறோம். ஆல் பாய்ஸ். ஆல் தி பெஸ்ட் என்ன? ஆ வச்சுக்கோ வச்சுக்கோ வெல்ல போ. நைனா வெச்சி செய். ஜானின் அவன் பேரை சொன்ன உனக்கு என்னன்னு கேக்குது? நீ எத்தனை வாட்டி கேட்டினாலும் எனக்கு ஒரே மாதிரி தான் கேக்குது நைனா. பாகுபலி அப்படி கேக்குது நைனா. அடிக்கடி அவனை பத்தி ஒன்னு சொல்லுவியே, இங்க அதை சொல்லு பாக்கலாம். ஹாஸ்டலிந்தா ஒய்க்க நும்பு நும்பு ஆறு ஊர் நம்ம மாப்பிள்ள வேற லெவல். உங்க பிரைவசி நான் கெடுக்க விரும்பல. ஆர்ஐபி ஃபிங்கர் பாபு. நைனா டேக் கேர். சத்தடா பிங்கர் பப்பு. டேய் அவர் ஜூஸ் குடிச்சிட்டாரா? உள்ள பூஞ்சி நிக்கிறாரு. என்ன இடம்டி இது? காலில் இருந்தால் வேற இடமா இருக்குது. ஆனாலும் உங்க அப்பா காட்டுக்கேவலமான வண்டி. எவ்வளோ பெரிய சண்டையில் மாட்டி விட்டான்னு தெரியும்ல? இவ்வளோ பெரிய கத்திய ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். உங்க அப்பா இன்னைக்கு உயிரோடகத்துக்கு காரணமே நான் தான். என்ன பார்க்குற? எத்தனை போன பைக்கில் தானே உங்க அப்பன் தப்பிச்சான். அதுக்காகலாம் நீ என் காலெல்லாம் அவ்வளோ வேணாம். நீ என் கோபமாக இருக்கேன்னு புரியுது. ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்றதுனால தான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சிலாக்கிடும். என்ன ஒரு டேண்ட்ரஃப் இல்லாத கோந்தல். ஏண்டா நிரவுடின் போய் சொன்னா? நிசா சி சஹமா. ஏண்டா நான் ஏமாத்துன? அதுக்கு ஏண்டி டார்லிங் பேய் மாதிரிலாம் பேசுற? எனக்கு வந்து வாயிரலாமே இப்படி தான் இருக்குது. எங்க அப்பாவ ஏண்டா வெட்டுவாங்க விட்ட? நான் இங்க விட்டேன். அதனால சிம்பிளா சார் வேணும்னு கேட்டான். உங்க அப்பா தான் கொடுக்காம பெரிய தவளத்தா பேசி டேகா குத்தான். அதான் அவன் வாயிலே குத்தான். ஐ எம் நாட் தி ரீசன் மா. வாட இங்க. என்ன லிப்லாக்கா கதவ சாத்திட்டு வரியா? கதவையா சாத்தனும்? சாத்தன் சாத்தல் இரவு என்னடா நீ, உனக்கு நல்ல நேரம் பார்த்து வச்சிருந்தேன், அதுக்குள்ள என்னடா அவசரம்? முடி களைஞ்சிருக்கிறதுக்கு அது ஒண்ணுதான் காரணமா? உள்ள நான் கத்திட்டு இருந்ததெல்லாம் உனக்கு கேக்கல? கிளம்புறேன். தாஸ் குடும்பத்துல ஒத்தம் உயிரோட கூடாது. சென்னை சிட்டி ஃபுல்லா சுத்து பண்ணுங்க. முதல்ல அந்த ஜானி பேல தேடுறா. கட்ட சன இடுப்பு கீழே வெட்டுறா. புள்ளி கூட அவன் நைனாவ கூடாது. வித்தியாசமா விட்டு வருக போல இருக்கே. இதோட பெருசா ஒண்ணு இல்ல போல இருக்கு. அப்ப நாம ஒளிஞ்சிட்டு இருக்கோமா? ஆமா. எங்க போனாலும் தேடி கண்டுபிடிச்சு கழுத்துலயே வெட்டுவாங்கன்னு நம்ம ஏரியாக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கோமா? யார் ஐடியா இது? பொருள் ரெடி. மூணு பேர் தானே? கொடியில் மறைச்சிக்கோ. இவ்வளோ கேவலமான கொடி வச்சிருக்கான், என்ன வச்சுக்கான? ஹலோ, உள்ள யாராவது இருக்கீங்களா? பாய், நேற்று நைட்டு நீங்கள் ஃபஸ்ட் நைட் மூடில் இருக்கிறீங்க தெரிஞ்சுக்கின்னு, ஆம்பளைங்களை அட்டாக் பண்ண மாட்டேங்கன்னு புரிஞ்சுக்கின்னு உங்களை அட்டாக் பண்ணிட்டானுங்க. கரெக்ட் புலி. அச்சா கரெக்ட். இவன் ஒரு திருட்டு புலி, இவன் ஒரு குழம்பு புலி, இவன் ஒரு ஆப்பிரிக்க புலி, இவன் ஒரு கழுத புலி, இவன் ஒரு டிஸ்கவரி புலி, இவன் ஒரு ஃபேண்டஸி புலி. ஓகே ஓகே போதும், தெரிஞ்சிச்சு புலி.
அந்த குர்குரே ஸ்நாக்ஸ் அதை போய் அனுப்பேன். கோ ஃபார் த ஜர்னி பாய், கோ கோ, டைம் இல்லை, கோ. நம்ம எவ்வளவு பெரிய மாசு, நம்மளை போய் டேங்க்ல திருட்டு குடி குடி மனுஷனுக்கும் பிரச்சனை இருக்கும்போது ஒரு போன் வரும், அந்த போன் அட்டன் பண்ணனும், நம்ம மாஸ் ஆயிருவோம். முதல்ல உனக்கு போன் வருது பாரு, அட்டன் பண்ணு. சொல்லுங்க க்ளோரி, எத்தனை பேரோட வந்துட்டு இருக்கீங்க? டேய், நான் என் குடும்பத்தோட இந்த ஊரை விட்டு ஓடி நிக்கிறேன்டா. அவனுங்க என்ன தேனா கூட பரவாயில்லடா, மச்சம் மட்டும் எங்க அம்மா அப்பா என்னடா பாவம் பண்ணாங்க. ஐயோ, 100 பேர்ல கூட்டி வரோம் மச்சான். டேய், எங்க அப்பாவுக்கு சிங்க வேஷம்லாம் பாக்க சைக்கிள் ஆச்சானே, டிடுடா. நானா க்ளோரி, இந்த பிரச்சனை நாங்களே பாத்துக்கறோம். இந்த பாபு அண்ணனும் புளியும் இருக்காங்க. இந்த சீனை நாமளே முடிச்சிடலாம். நோராங்க உட்கார்ந்து தானே பிரச்சனை, என்னண்ணா தூக்கலாம்ல? தூக்கிடலாம், இல்ல தூக்கியாச்சு, தூக்குறோம். இது நான் ஏத்தி வச்சிருக்கிற மழை வத்தி மேல சத்தியமா சொல்றேன், தூக்குறோம். பாங் 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 யா! ஒரு வாட்டி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க பாய், தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தூக்கிடணும் பாய். தூக்கணும்டா ஜானி பாய். என்ன கத்துற? இதே சேர்க்கோஸ்திரம் தான் தாசி துரை அப்பன தூங்கினான், அதே சேர்க்கோஸ்திரம் தான் துரை தாச ஓட விட்டான். நீ எவ்வளவு பெரிய மாசுன்னா நீ அந்த சேரையே தூங்கின பார், நீ வேற லெவல் ஜானி பாய். ஆனா எனக்கு ஒரு டவுட் பாய், இப்ப நம்ம எவ்வளவு போதியில இருக்கோம் தெரியுமா? அடக்கியும் ஜானி பாய், இந்த சேரை எடைக்கு போட்டுருவோமா? டேய், எடைக்கு போட்டா வடை கூட கிடைக்காது. போட்டோ பிடிச்சி ஓஎல்எக்ஸ்ல போட்டு ஓவர்சீஸ்ல வித்துருவோம். அதுக்காக என் சேர தூக்கிட்டு வந்தேன். இதே சேர்ல என் மாமனார உட்கார வச்சு அவர் கண்ணு முன்னாடியே என் சாந்தி முகத்தை முடிச்சு காட்டல. நைனா கண்ணு முன்னாடியே வா,
கருவை சாத்திட்டு என் ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சு காட்டுறேன்டா. நாங்களும் கூட காட்டுறோம் பாய், காட்டுறேன்டா, காட்டுவோம் பாய். ஆனா ஒரு சின்ன டவுட், இப்ப நம்ம எவ்வளவு போதையில இருக்கு தெரியுமா? மாமா, மாமா, சாரத் வந்துருங்க, கருவு தர மாமா. ஜானி பாய், இப்போ ஒன்றும் கெட்டு போயிடல, ஓஎல்எக்ஸில் நல்ல ரேட்டுக்கு கேட்குறாங்க, வித்தரலாமா? உங்களுக்கு ஐடியா இருக்கட்டும், இப்போ நம்ம என்ன போதையில் இருக்கணும் தெரியுமா? எவ்வளோ நான் போதில் இருக்கேன், இவ்வளோ போதில் இருக்கேன் சொன்னால் நீங்கள் ரெண்டு பேரும் சிங்கிள் சண்டைக்கு கூப்பிடுவீங்க. சொல்லலன்னா இந்த மான் கோப்புக்கு மரணம் ஆயிடுவேன் சொல்கிறேன். நம்ம எவ்வளோ போதையில் இருக்கிறோன்னா சேரை எடுத்துக்கின்னு ஒளிஞ்சுங்கிற வீட்டை விட்டுட்டு ஒரிஜினல் வீட்டிலே வந்து நிற்கிறோம். அப்போ இங்கே யார் இருப்பா? வெல்கம் டு சபா. கரெக்ட் டைமில் ஓப்பன் பண்ணுங்க. நமஸ்காரம். வணக்கம் பிரதர். மை மதர் இஸ் சப்பர், மை ஃபாதர் இஸ் சப்பர், மை பிரதர் ஆல்சோ சப்பர், எவரிதிங் இன் தி வேர்ல்ட் இஸ் சப்பர் டு மீ. நீ சொல்றது என்ன? அந்த சப்ப மூஞ்சி சப்ப நம்பலாம், பின்னாடி இருக்கிற ஜிம்பாய்ஸ் எப்படி நம்பணுங்க? மான் கொம்பு சுத்துற, மான் கொம்பு சுத்துறேன்னு அவன் காதுல பூ சுத்தி இருப்ப. இப்ப எல்லாம் சேர்ந்து உன்னை சுத்து போட போறானு பார். நான் சப்பனா என்னடா சொல்லிலமா? வேணாப்பா, ப்ளீஸ் பா. பொருளடா, நாமளே போட்டுறலாம். அப்படி எடுத்து இப்போ வந்துருச்சுடா. ஏய், நம்ம பொருளை குடுறா. தெரிக்க விடலாமா? தெரி பேபி. நான் பார்த்துக்கிறேன். எங்கடா போற? இந்த சப்ப இது வாங்கினது வெங்காயம் கூட வெட்டினதில்லை, நீயே யூஸ் பண்ணிக்க. வேலை முடிச்சிட்டா. என் கிட்ட குடுக்க சொன்னடா. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். பேச்சு பேசாத பண்ணி குட்டி. பாய், இப்ப நம்ம பிளான் பி என்ன? என்ன பிளான்? அடுத்து அந்த பவுன்சர் கிட்ட நம்ம அடிதான் வாங்க போறோம். என்ன பண்ணலாம் பாய்? எரிச்சு ஓடலாமா? நிச்சயமா ஒரு நாள் நயனாவா திரும்பி வருவார். அத பாக்குறதுக்கு தாண்டா ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தேன். மாப்ள புறப்படுங்க மாப்ள. ஏய் நெருங்காத. சுபியானே வந்திருக்கனே, போயிடலானே. நான் எதுக்கு? அதான் நீங்க இருக்கீங்களே, எனக்கு எனக்கு இனிமேல் அவ்வளவுதான். மாப்ள நீங்க புறப்படுங்க. மாப்ள மாப்ள போயிருங்க. மாப்ள எவன் நம்புறானோ இல்லையோ நான் நம்புறேன், நீதான் அடுத்த நயனா. துரோகி, எதுக்கு சுமையா உனக்கு இந்த வேண்டாத வேலை? காப்பாத்தி தனடா விட்ட, இந்த மாதிரி காட்டி கொடுக்கலையே. கண்டிப்பா வருவான் சொன்ன எங்க காணோம். அட நீ வேற நீ அந்த ஆள் தான் உண்மையான சப்பன் இப்பதான் தெரிது. நாற்பது வருஷம் பழக்கம், அவன் சாவையே என்ன ஒளிஞ்சிருந்து பார்க்க வச்சிட்டானுங்க.
சண்முகம், நம்ம கூப்பிட்டான மாலுங்க எத்தனை பேர் வருவாங்க? இன்னைக்கு நைட்டே செஞ்சிடலாம். நாம நினைக்கிற மாதிரி இல்லை தாசு, எல்லாம் 18-19 வயசு பசங்க, ஏரியா ஃபுல்லாக வச்சிருக்கான், சும்மாலாம் செய்ய முடியாது. அவங்க அப்பனையே நான் தான் போட்டேன். நீ தனியாக செய்யலையே தாசு. அதுக்கு பெஞ்சமினை கூட்டினு வர சொல்றியா? ஏரியா நிலம சரியில்லை தாசு. அன்னைக்கு அவங்க அப்பனை போட்டு தாட்டது கூட பெஞ்சமின் தானே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தா. நீங்க ரெண்டு பேரும் பழைய மாதிரி ஒன்னா நின்னீங்கன்னா அவனை போட்டுடலாம் தாசு. நான் கூட கேள்விப்பட்டேன், பெஞ்சமின் ஆயுள் தண்டனை முடிஞ்சு ரிலீஸ் ஆக போறானா? அவன் ரிலீஸ் ஆனா என்ன, நான் கூப்பிட்டா வரவா போறான்? எனக்கு சண்டெல்லாம் செய்ய தெரியாது, அதனால முடிச்சது எங்க அப்பா என்னால கூட்டு வர முடியும். எண் 786 ஆயுள் தண்டனை கைதி பெஞ்சமினுக்கு இன்று விடுதலை. Happy birthday to me. Happy birthday to me. சொன்னியடா சரி அதெல்லாம் விடுப்பா. எப்படியோ அப்பா ஆசைப்பட்ட மாதிரி கீபோர்ட்லாம் வாசிச்சு படிப்படியாக மியூசிக் டைரக்டர் ஆகி கரண்டில் பெரிய ஹீரோ ஆயிருப்பே. இல்லைப்பா, நான் ராயபுரம் தாஸ் பண்ண கட்டி ராயபுரத்துக்கே நைனா ஆயிட்டேன். நைனா ஆயிட்டியா? டேய், நான் சாதிக்காது, நீ சாதிச்சிட்டா. இல்லை உடனே டேய் 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 படி ஹே மஸ்ட் மஸ்ட் அரே டீஸ் படி இருப்பா, நான் சொல்றத கேளுப்பா. ஏய் ப்ரோ, யோ, சேர் பக்கத்துல வரைக்கும் போயிட்டேன், ஆனா நான் உட்கார்றதுக்குள்ள வேற ஒருத்தர் நடுவில் போது உட்காந்துட்டான். அதானே பார்த்தேன், நம்ம குடும்பத்துக்கே உண்டான ஒரு சாப கேடு. கண்ணுக்கு முன்னாடியே சேர் தெரியும், உட்கார முடியாது. சரி, இப்ப நான் வந்துட்டேன்ல, உன்ன நைனா வாக்குறேன்டா. ஆமா, மம்மி எங்க? எல்லாரும் ஏரியா உள்ள ஒரே வீட்டுல தான் ஒளிஞ்சிட்டு இருக்கோம். ஏண்டா தாசுகிற வீட்டுல அம்மாக்கு? ஆமா. ஓ மை காட், சாவித்திரியை கொண்டு போய் சாக்கடியில விட்டுக்கிறீங்களாடா? உடனே கிளம்பலாடா. பெஞ்சு, இந்த மாதிரி இந்த அடையாளம் சாவை அடிச்சிடுவேன், இந்த மீசியால உன்னை விடுறேன், ஓடி இந்த வண்டி ஆயிடுறான். நாளைக்கு அதை போட்ல ஏத்தணும். டென்ஷன் ஆகாம கிளம்புனா. அந்த மரணம் நினைக்கிறதா? கால கொஞ்சம் ஊத்துமா தாசே. எப்படி இருந்தா தாசே இப்படி ஆயிட்ட? செமி நேக்கடா பார்க்கும் போது நெஞ்சிலாம் கபக்கிட்டு அடிக்குது தாசே. இத்தனை வருஷம் பொறுத்து என் ஃப்ரெண்ட பார்க்கும் போது உள்ள எப்படி இருந்து? கையில போட்டது பதிலாக உன் வாயில போட்டிருக்கணும். என்ன இந்த ஏரியா விட்டு காலி பண்ணி எவ்வளவு குடும்ப கழுகி வேலை பண்ணிருப்ப, அதான் உன்னை கொயின்னு உட்கார வச்சுக்குது. தாசே, நீ ஒரு தீஞ்ச கறி, என் பையன் ஒரு தீப்பொறி. நான் உட்கார முடியாத இடத்துல அவனை உட்கார வைப்பேன்டா. அண்ணே, பாதாம் பாலோட 15 நிமிஷமா உங்களை தேடிட்டு இருக்கேன்.
ஏண்டி 15 வருஷமா காணாம போன புருஷனை ஒரு நாள் அது தேடி இருக்கேடி பெஞ்சி. ஹாய் தனு. ஒரு பூங்காவனம் பெஞ்சி. ஐயோ கரும் நாட்டி. ஏன் பெஞ்சி 14 இயர்ஸா என்ன பார்க்காம என்ன பண்ணீங்க? அது என் கையால நிறைய லெட்டர் எழுதிக்கிறேன், ஒண்ணு ஒண்ணா காமிக்கிறேன் வா போலாம். லெட்ஸ் கோ. நியமியா ஆடி சாபுத்ரி நீ தான்டா கேச்சரு, வாடா போய் ஒளிஞ்சுக்கலாம். ஏய் கீழ அந்த பொண்ணு சேஃப்டி தானா? சேஃப்டி தானா? இந்த பையலுக்கு ஐடிங் பிளஸ் தெரியலடா. 3 பேரும் டெமிக்கி கொடுத்துட்டு இருக்கானுங்க, மாட்டினா வச்சு செஞ்சிடலாம். செய்யலாம். வெளியில எவ்ளோ பெரிய வயலன்ஸ் போயிட்டு இருக்கு, இதுங்க உள்ள ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குதுங்கடா. நம்ம இத லைட் மட்டும் தானே உள்ள எடுத்து மாட்டல. நினைச்சு கருப்பாருந்தாலும் கலையா விஜயகாந்த் மாதிரி இருக்கடி ஏரியாவில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நம்மள போய் கருகுறகுன்னு சொல்லிட்டாரடா. மக்களே கேவல பத்துறாங்க மக்களே. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த வீட்டில் எந்த அக்கா ஒளிஞ்சுன்னு இருக்குது? இந்த ஏரியாவில் எது நடக்கூடாதுன்னு நினைச்சுனா அது நடந்துருச்சு. பொண்ணுங்களை கடத்தி தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அந்த பொண்ணை எப்படியாவது சேஃப்டி பண்ணி ஆகணும். இதுதான் நம்ம சைட்லேருந்து அவங்கள அடிக்கிற முத அடியாக இருக்கும். ஆமாம், நான் உங்கள்கிட்ட பேசல மாப்ள. சரவணன்கிட்ட உடனே ஃபோன் பண்ணி அவங்க பசங்களை இறக்கி உடனே அந்த பொண்ணை சேஃப்டி பண்ண சொல்லு. தாசே ஒன்னே உன்னால சேஃப்டி பண்ண முடியல. உடம்பு ஃபுல்லா ஸ்கெட்ச் போட்டு வச்சுக்கிறானுங்க. சாத்துக்குடி ஜூஸ குடிச்சோமா சாஞ்சி படுத்தோமான்னு இல்லாம என் பையனை பங்கம் பண்ண பாக்குறியா? டேய் உன்னை போக வேணான்னு சொன்னானா? நீ தாண்டா போற, அந்த பொண்ணை காப்பாத்துற. ஆமா, அவனை மட்டும் அனுப்பாதீங்க, அப்புறம் அவனை காப்பாற்ற வேற யாரையாவது அனுப்பணும். நிலைமை உலக குஸ்மி ஆகுது, ஆனா நான் விட மாட்டேன்டா, உன்னை மாசாக்குறடா. டேய் ஒரு சூப்பர் ஸ்கெட்ச் வச்சிருக்கிற, அந்த பொண்ணை நீ தூக்குற, அதை நீ பாக்குற. ஆமா, பொருள் நீ எது ஈஸியா ஹேண்டில் பண்ணுவ? பொருள்னா எடுப்பே சரியில்லையே. கத்தி கண்ணு எது கை பழக்கம்? நான் வேணா பண்ணிக்கோங்க, ஆனா ரத்தம் வண்டி வேணும். ரத்தம் இல்லாம மட்டையா? டேய் இங்க இருக்கிறதுல எதிரா பெரிய டேங்க்? இந்த டேங்க் தான். வாட்டர் ஃபோபியா. லீடர் என்ன, எனக்கு ஒரு டவுட். லம்பா படா. ஏய் எனக்கு சொல்றான் சொல்றேன்.
சப்ப நீ ஒரிஜினல் மேல் ஜென்ஸா இருந்தா வா வாடா சம்மிய. ஜானி பாய் சப்பைக்கு வேர்த்து ஊத்துது. ஊத்துனது வேர்வை இல்லைண்ண அல்லு. எனக்கு ஒரு டவுட்டு. என்னடா எப்ப பாரு டவுட்டு டவுட்டுன்னு கிட்டு. நம்ம ஜானி பாய் இந்த சப்பைய எப்படி போட போறாரு தானே? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த நேரத்துல கரண்ட் ஆப் ஆனா நம்ம நிலைமை என்ன ஆகும்? கருமாதி ஆயிரும்டா கரும பிடிச்சவன. அன்னைக்கே மிஸ் ஆயிட்ட அப்படியே ஓடி இருக்கலாம்ல. ஒண்ணு என் கையால தான் நீ சாவணும் இருக்கு. ரெண்டு உனக்கெல்லாம் இருக்கிற தேவையில்லாத ஹீரோஸ். மூணு இருந்தாலும் அன்னை சுப்பையாவை போட்டிருக்க கூடாதுரா. ஒன்பது நினைக்கிறேன் நான் இல்லாம கிளம்பிடுவீங்களா? டேய் முதல்ல அவனை இறங்க சொல்றா. இவனும் வந்துட்டா வீட்டை பாத்துக்க ஆள் இல்லடா. டேய் நான் என்ன உன்ன மாதிரி பூனை குட்டியா பெத்து வச்சுக்கிற மியான அழுவுறதுக்கு? ஆம்பள டைகர்ற ஊட மட்டும் பாத்துக்காது ஏரியாவிய உருன்னு பாத்துக்கும். வண்டி ஏறா. வேற வழி இல்ல எடுத்து தொலைடா வண்டிய. என்ன துரை அசால்ட்டா உட்கார்ந்துருக்க? இன்னும் கப்பல்ல ஏத்துறதுக்கு ரெண்டு நாள் தான் இருக்கு. அதுக்குள்ளயுமா புதுசா ஒரு பொண்ணை தேடி கொண்டு வந்துட போற? டேய் என்னத்துக்குலாங்க நிக்கிறீங்க? உங்கள் ஏரியாவுக்குள்ள வந்து ஒருத்தரை போட்டு பொண்ணு தூக்கின் போயிருக்கான். நீங்களும் இருந்தீங்க ஐட்டங்காரனுங்கன்னு பேர் வேற. நல்ல ஆளுங்களை கூட வச்சிருக்க துறை. ஏழ்ற உனக்கு வெளியே இல்லை உள்ளதான் இருக்கு. என்ன சொன்ன?
ஏழரை வெளியே இல்ல உள்ளதா இருக்குன்னு சொன்னேன். நீ ஒண்ணி கொள்ளாதீங்க, நம்ம ஊர் தான், ஒண்ணு சேஃப்டியா இருக்கும். ஜாஸ்தி ஏரியா உள்ளதா இருக்கும். ஏரியாவில் ஒரு வீடு வெட்டுறாதீங்க, எல்லா இடமும் தேடுங்க. தாசம் கூடுகிற ஒட்டனும் உயிரோட இருக்கக்கூடாது. ஹலோ, ஐயோ நான் வரணுமா? ஏ பாவமா புலி, பாதுகோ. ஏய் சீக்கிரம் பாடு, டைம் ஆயிடுச்சு. எனக்கு தெரியாதுங்க. என்னடா சொல்ற சண்முகம், ஏரியாவை சுத்து போட்டாங்களா? ஒவ்வொரு வீடா தேடி இருக்காங்களாடா? வீட்டுல வேற எல்லாம் தனியா இருக்காங்க. சும்மா பதட்டப்படாது, போன கூடாதீங்க. சொல்லா, டென்ஷன் ஆகாத, ஏரியாவை சுத்து போட்டானுங்க. என்னடா சொல்ற? நான் சொல்றதை கேள்ல. எல்லாத்தையும் பாத்துக்கிறானுங்கடா. அப்போ இன்னைக்கு அந்த பொம்பளை என்ன அசிங்கம் பத்தி ஆச்சு, எல்லாம் பார்த்து சந்தோஷமா இருந்திருப்பானுங்கள. டேய் தம்பத்தின மேல வாடா. நம்ம கண்ட்ரோல தான் ஏரியா வரைக்கும் நினைச்சிருந்தோம். ஆனா அவன் ஏரியாக்குள்ளே இருந்துன்னு சப்பைய போட்டு பொண்ணையும் தூக்கின்னு போயிடறான். அவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு நீ நைட்டே அந்த கழுவனை போடுறான். எங்கடா ஒளிஞ்சிருப்பானுங்க? தோணுச்சு. நாளைக்கு போட்ல அது வேற பொண்ணு கச்சிச்சு, அதை விட இது செம்மையா இருக்கும். பாரு செம்மையாகிறல உன் பொண்டாட்டி. உனக்கு ஜானி கையால தான்டா சாவு. ஜானிக்கு சாவு.
நாளைக்கு போட்ல ஏத்துறேன், உயிரோட விடுறேன். நீ எவன வர குட்டுவாடா? நான் இங்க தான் இருப்பேன். ஹே நானா இவன்? செம்ம காமெடி பிசாகிறான். ஃபர்ஸ்ட் கூட்டினு போங்கடா. சும்மா வெறுப்பேத்தி. ஹேய் அச்சு கிச்சு கொண்டாதீங்கடா, நாளைக்கு சார் நான் மட்டம் பண்ண வரணும்ல. ஒருத்தனோட வாழ்க்கையோட ஆரம்பமே அழுகுதான். இப்ப நீ அழுதுருக்க, புதுசா பிறந்திருக்க, ஐட்டங்கார ஆறதெல்லாம் பெரிய மேட்டர் இல்ல மாப்ள. எதிராளி கண்ணில் தெரியும் அவன் நம்மளை போட போறான்னு. அப்ப நம்மளோட கத்தி 3 இன்ச்சு அவன் உடம்புக்குள்ள இறங்கிருக்கணும். நீ செய்வாப்ல. எல்லாரையும் கேட்டேன், எல்லா ஆளும் இருக்க யோசிக்கிறாங்க தாசு. ஒன்னே ஒருத்தன் தட்டிட்டு வந்திருக்கிறாங்கப்ப எல்லாரும் பயப்படுறாங்கப்பா. சண்முகம் நாளைக்கு ஒரு நாள் தான் பாருக்கு. நாம 5 பேர் தான் இருக்கோம், நமக்காக ஆள் இருக்கிறதுக்கு யாருமே இல்லையா? அதுக்கு ஒருத்தன் இருக்கிறான். எவ்வளோ பேர் அவனா இருக்குவான்? உனக்காக இல்ல எனக்காக. வெளிச்சத்துல இருக்கிறவன் இருட்டை பார்த்து பயப்படுவான். நான் இருட்டிலேயே வாழ்றேன். மகாபலி மகா வாங்க மாட்டான் ஜகா. I am not bad, just evil. சந்திப்போம். சேர்ந்துக்கிறது பெஞ்சமினும் தாசும். அவனுங்க ஏரியாவில் ஸ்கெட்சை போட்டு எங்கள் அப்பனையே தூங்கினவனுங்க. நாளைக்கு கண்டிப்பாக வருவானுங்க. டேய் இது எதுக்குடா எடுத்துட்டு வந்த? ஆ டேபிள் அழுக்காயிடக்கூடாது, அந்த பேப்பரை வச்சேன். மேப் எங்கடா? இந்தா நீ கேட்குற நேரத்தில் மேப் எடுத்துகிட்டு வர முடியாது. இந்தா இதை வச்சு என்ன பண்ணு. நமக்கு தெரிஞ்ச எல்லா ஏரியாலந்து ஆளுங்களே இருக்கு. நாளைக்கு ஒருத்தன் கூட ஏரியாக்குள்ள வரக்கூடாது. அவன் ஏரியாக்குள்ள யாரார எங்கெங்க வச்சிருக்கான்றது நமக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாம அவன் ஹேமாவை எங்க மறைச்சு வச்சிருக்கான்றதும் தெரியணும். அதை நாம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் அங்கே இருக்கணும். அவன் மேல யாருக்குமே சந்தேகமே வரக்கூடாது. கரெக்ட் இருக்கானுங்க. பொண்ணை இங்கதான் வச்சுக்கிறான். உள்ள போறதுக்கு ஒரே வழிதான் இது.
அதுல மூணு லேயரா ஆளுங்களை வச்சுக்கிறான். மூணாவது லேயரு வெயிட் வெளியேறியா தலையில தொர பக்கத்திலேயே வச்சுக்கிறான். 30 பேர் இருக்காங்க. செகண்ட் லேயரு அதை விட கொஞ்சம் கம்மி. எல்லாம் நம்ம ஏரியா பசங்க. முதல் லேயர் ரொம்ப வீக். சட்டி கூட போட தெரியாதவனுங்க ஆளை போட வந்துக்கிறானுங்க. உள்ள இவ்வளோ பேர் இருக்கானுங்களே, எப்படி செய்யறது? தெரு முனையில பைக்கு நிறுத்தி ஏரியாவில் வந்து தப்பிச்சு போக வண்டி விட்டு போயிடறானுங்க. எல்லா டயரும் கீச்சுனா எல்லா செவர்லையும் போஸ்டர் அடி. எதிர் எதிர் ரூட்ல ஃபங்க்ஷனே வை. இந்த சாகாவை வச்சு நாலு இறக்குறானுங்களா? ஏரியாவுக்குள்ள புதுசா ஒருத்தன் வரக்கூடாது. அதெல்லாம் ஓகேப்பா. அங்க இருக்கிற வெயிட் ஆனர் எல்லாம் தூக்குறது எப்படி? அங்கதான் நிக்கிறான் மகாபலி, அவன் பாத்துக்குவான். கடைசியா துறை இருப்பான், அவனை என்ன பண்ண போறீங்க? அவனை போடுறதுக்கு தனி ஸ்கெட்சே வச்சுக்கிறேன். இங்க அவனுக்கு எப்படி வராங்க நான் பாக்குறேன். நைனா அன்டைம்ல தண்ணி லாரி உன் ஏரியாக்குள்ள நிக்குதே, எனக்கு நம்ம டவுட் ஆகுது. டேய் அவனுக்கு அதுக்குள்ளதான் இருக்கானு, வண்டியை சமுதாயம் கொடுத்து போடுறான். ஓகே நைனா. ஏய் மாட்ட நடி, வா 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 வா. டிரைவர் எனக்கு அப்பே தெரியும் நம்மள மீறி ஒரு ஆள் உள்ள வர முடியுமா? மீட் பண்ணலாமா? எப்படி அவனுங்க உள்ள வர போறானுங்க? டேய் பாஸ்கரே, நாடா டீசர் பார்த்தல்ல, படம் பாக்குறியா? படம் வண்டி ஏத்துறது தப்பிக்கிறதுக்கு இல்ல, நம்மளை தாக்கிறதுக்கு. எத்தனை தெலுங்கு படம் பார்த்திருக்கிறோம் ஆட்டி ஜானி பாய். அப்பன் சார் வெப்பன் சார் யூஸ் பண்ணிட்டாருங்க.
வாங்கினேன். பொருளுங்களுக்கு ஐயோ நைனா, உனக்கு எதோ ஏழில புடிச்சு வந்து ராய் பூத்துல இறங்கிட்டானுங்கோ. Come on.
ஞானிய எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. பெஞ்சமின் பாய், ஜானி பாய் மாசா எனக்கு இன்னொரு பேர் இருக்குதுங்கிறார. அது என்ன பேரு? Come on, come on!